மௌலாய சொல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் கல்கி குல்லிஹிமே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா ஒமா குன்னாலின் ஹத்ததிய லௌலா அன் ஹதான் அல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பாத், ஊசிக்கும் இபாதல்லாஹ் வஇயாய அவலம் பித்தக்வல்லாஹ் ஃபஃஅலு மா அமரக்குமுல்லாஹ் وانتهوا عما نهاكم الله. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اطيعوا الله واطيعوا الرسول واولي الامر منكم صدق الله العلي العظيم. قال نبينا عليه الصلاة والسلام بورك الله فيما اعطيت وبورك له فيما امسكت صدق رسول الله صلى الله عليه وسلم. السلام عليك يا صاحب الوقت جبهتي تحت نعالكم اعيذ بحكم النيابه عنكم والسلام على من اتبع الهدى. السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ومغفرته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு எனதுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் கண்களுக்கும் கல்புக்கும் குளிர்ச்சியான சர்தாரே தோஜஹான் ஹாத்தமு நபியின் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா இதய வேந்தர் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான நாளை மறுமையில் யாருடைய கரம் பிடித்தால் சொர்க்கம் செல்ல முடியுமோ, யாருடைய கரத்தால் நீரருந்தினால் தாகம் எடுக்காதோ, யாருடைய கொடியின் கீழ் நிழல் பாறினால் வெயில் சுட்டரிக்காதோ, அப்படிப்பட்ட கண்மணி காரூண்ய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எப்படி இந்த புனிதமான மாதத்தில், புனிதமான தினத்தில், புனிதமான மஜ்லிஸில் நம்மை எல்லாம் ஆரம்பத்திலேயே ஒன்று சேர்த்து வைத்தானோ, அதே போல் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய அந்த மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து வைப்பானாக. நாளை மறுமையில் யாருக்கெல்லாம் ஷஃபாத் கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களோடு அல்லாஹ் நம்மையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. நாளை மறுமையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்மார்கள் உஸ்தாதுமார்கள் சந்ததிகள் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. இந்த உலகத்திலே வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹிற்கு பிடித்தமானவர்களாக, இறை சட்டங்களை நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக, நோய் நொடிகள் இல்லாமல், மருத்துவ செலவுகள் இல்லாமல், மருத்துவமனை சிரமங்கள் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக. மன நிம்மதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் இஹ்லாசான எண்ணத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்தியர்கள் புரிவானாக. மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்களிமாவை சொன்னவர்களாக, கடன் இல்லாதவர்களாக, கடமைகளில் எந்த குறையும் இல்லாதவர்களாக, ஹஜ்ஜ் கடமையை நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுவை பொருந்திக் கொண்ட நிலைமையில், அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொண்ட நிலையில் நம்முடைய ரூஹுகள் பிரிவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. குறிப்பாக நாம் சிறிய வயதில் இருந்தபோது நம்மிடத்தில் எப்படி நம்முடைய பெற்றோர்கள் பரிவோடு, பாசத்தோடு, அன்போடு, அருளோடு, கிருபையோடு நடந்து கொண்டார்களோ, அதே போல அவர்களுடைய வயதான காலத்திலேயும் அவர்களுடைய சக்கராத்துடைய நிலைகளிலேயும் அவர்களுடைய மன்னரை காலத்திலேயும் மஹ்ஷருடைய காலத்திலேயும் அல்லாஹ் அவர்களிடத்தில் அன்போடு, அருளோடு, கருணையோடு, கிருபையோடு, பரிவோடு, பாசத்தோடு, இலகுவோடு நடந்து கொள்வானாக.
நம்முடைய ஆசிரியர்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. குறிப்பாக நமக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அல்லாஹ் நிரப்பி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு சிறப்பான ஜுமாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதரின் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு பல்வேறு வழிகாட்டுகளில் தந்திருக்கிறான். அந்த வழிகாட்டுதலை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய மனிதர்கள் இந்த சமூகத்தில் நிறைய இருக்கிறார்கள். இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்களும் கூட, இஸ்லாம் இந்த மண்ணிற்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களும் கூட, இஸ்லாத்தை அழிப்பது எங்களுடைய நோக்கம் என்று வெறிகொண்டு திரிபவர்கள் கூட, இஸ்லாத்தின் சில கட்டமைப்புகளை சில சட்டதிட்டங்களை தங்களுடைய சமூகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு ஆசைப்படுகிறார்கள். இஸ்லாத்தில் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிப்பதில்லை, ஆனாலும் கூட இஸ்லாம் சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த சட்டம், இஸ்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த நடைமுறை எங்களை ஈர்த்திருக்கிறது என்று நாங்கள் சொல்லிக் கொள்வதில் தயக்கப்படவில்லை என்று வெளிப்படையாகவே இஸ்லாத்தினுடைய சில சட்டதிட்டங்களை அவர்கள் பாராட்டுகிறார்கள், அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சட்டம் தேவை என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பல்வேறு சட்டங்களில் மிக முக்கியமான ஒரு சட்டம்தான் இஸ்லாம் இந்த சமூகத்திற்கு தந்திருக்கக்கூடிய ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம். ஜகாத் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டம் பணக்காரர்களிடமிருந்து செல்வந்தர்களிடமிருந்து அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களில் ஒரு அளவை அது தாண்டுகின்ற பொழுது அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவை எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது, தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பது என்ற இந்த சட்டம் இருக்கிறதே, இதை போல மிகச்சிறந்த சட்டம் எதுவும் இல்லை. இதை பார்த்து காப்பி எடுத்து சில பல விஷயங்களை உள்ளே புகுத்தி எத்தனையோ இசங்கள் இந்த சமூகத்திற்கு வந்தது. சோசியலிசம் என்று சொன்னவர்கள் வந்தார்கள், கம்யூனிஸ்டுக்காரர்கள் வந்தார்கள், இப்படி எத்தனையோ பேர் வந்தார்கள் இந்த சமூகத்திலே. பொருளாதார புரட்சியை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொல்லி, ஆனால் அவர்கள் இந்த சமூகத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் சமீபத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிலோனுடைய சூழல். கம்யூனிஸ்டனுடைய அந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும், எல்லா மக்களிடத்திலையும் பொருளாதார சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ முயற்சி செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு தோத்து போய் வழி இல்லாமல், வாழ்வதற்கு வழி இல்லாமல் பல்வேறு சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த மக்களுக்கு விமோசனத்தை தந்தல் புரிவானாக. அல்லாஹ் அந்த மக்களுக்கு பாதுகாப்பையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு சட்டத்தை நமக்கு தருகிறான் என்று சொன்னால் அந்த சட்டத்தை அப்படிக்கப்படி நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த சட்டத்தை என்ன மாற்றமும் இல்லாமல் நம்முடைய அறிவை உள்ளே புகுத்தி அதிலே நாம் மெழுகு போட்டு அழகுபடுத்தி சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அதை அப்படியே அமல்படுத்துகின்ற பொழுது அது இந்த மனித சமூகத்தில் அழகான பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தும், மிகச்சிறப்பான பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தும். நீண்டகால திட்டம் அல்ல, குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக இஹ்லாஸ் இருந்தால், இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற அந்த கடுமை உணர்வு இருந்தால், அல்லாஹ்வுடைய சட்டத்தில் நான் என்னுடைய சுய விருப்பத்தையோ விருப்பையோ வெறுப்பையோ நுழைக்க மாட்டேன் என்ற அந்த சிந்தனையோடு நாம் செய்கின்ற பொழுது அது கண்டிப்பாக வெற்றியை தரும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணத்தை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் ஷரியத்தையும் நபிகளாரையும் சஹாபாக்களையும். அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதினாவிற்கு வருகின்ற பொழுது அவர்கள் பெரும் சுமைகளை கொண்டு வரவில்லை, பெரும் பணங்களை சுகங்களை கொண்டு வரவில்லை. இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், அடுத்த வேளைக்கு உணவில்லாத ஒரு இக்கட்டான சூழலில் வருகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையை எப்படி மாற்றி அமைத்தார்கள் என்பதை இரண்டு ஹதீஸ்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள், ஜனாசா வைக்கப்பட்டிருக்கும், கேட்பார்கள், ஹல் அலைஹி தைனுன், இந்த ஜனாசாவின் மீது ஏதேனும் கடன்கள் இருக்கிறதா? அப்படி கேட்கின்ற பொழுது சஹாபாக்கள் சொல்லுவார்களாம், திருஹமானி, ரெண்டு திருஹம் கடன் இருக்குது அப்படிங்கிறப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அப்படியா, அப்ப நீங்களே தொடு வச்சுக்கோங்க. இல்ல யார சொல்லலாம், நான் அந்த கடனுக்கு பொறுப்படுத்துக்கிறேன்னு யாராவது ஒருத்தர் முன் வந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைப்பாங்க. இதான் நடைமுறை, ஆரம்ப கட்டம். இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மதீனாவினுடைய பள்ளிவாசல் சில காலங்கள் தான் போயிருக்கிறது, நீண்ட காலம் அல்ல.
ஒரு 5 ஆண்டு காலமோ 6 ஆண்டு காலமோ போயிருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது ஒரு ஜனாசா இருக்கிறது, கேட்கிறார்கள், ஹல் அலைஹி தைன், ஏதாவது கடன் இருக்கிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் கடன் இருக்கிறது. அப்படியா, அந்த கடனை நான் அடைக்கிறேன் பைத்துல் மாலில் இருந்து என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்றாங்க. பைத்துல் மாலின் மூலமாக நான் அந்த கடனை அடைக்கிறேன் என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீர்திருத்தத்தை இந்த ஜகாத்தின் மூலமாக நிவர்த்தி செய்தார்கள். இந்த சமூகம் வறுமை இல்லாத சமூகமாக மாற வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய நடைமுறையை அங்கு செல்லுபடியாக்கினார்கள். அல்லாஹ் அதில் வெற்றியை கொடுத்தான். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்க்கலாம், முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்புகின்ற பொழுது பல்வேறு உபதேசங்களை சொல்லி அனுப்புகிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு உபதேசம், நல்லா கவனிக்கணும், மிக முக்கியமான ஒரு உபதேசம் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் யமன் தேசத்திற்கு போகிறீர்கள், வசதியானவர்களிடமிருந்து ஜகாத்துடைய பணத்தை நீங்கள் வசூல் செய்ய வேண்டும், அந்த பணத்தை அங்கு இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு பங்கு வைக்க வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு பங்கு வைக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னா, நான் இந்த ஊரை சார்ந்தவன், இந்த ஊரில் எனக்கு ஜகாத்து கடமை இருக்கிறது என்று சொன்னால், நான் முதலில் என்னுடைய ஜகாத்தை கொடுப்பதற்கு தகுதியானவர்கள், என்னுடைய ஜகாத்துடைய பணத்தை வாங்குவதற்கு தகுதியானவர்கள் இந்த ஊரிலிருந்து தொடங்கப்பட வேண்டும், அதுவும் குறிப்பாக என் சொந்த பந்தங்களிலிருந்து தொடங்கப்பட வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொன்னாங்க, அவர்களிடமிருந்து நீங்கள் எடுங்கள், ஹுது, அவர்களுக்கே நீங்கள் கொடுங்கள். சல்லல்லாஹு இதான் சொல்றாங்க. உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம் வருது, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு தஆலா ஒரு பெரிய பண்ட, ஒரு பெரிய தொகையை யமனிலிருந்து மதீனாவிற்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது உமர் ரழியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, உங்களை நாங்கள் ஆட்சி செய்ய அனுப்பி வைத்தோமே தவிர அங்கிருந்து பணம் வசூல் செஞ்சு இங்கே அனுப்பி வைக்கிறதுக்காக அனுப்பி வைக்கலங்கிறாங்க. அப்ப யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய முஆத் ரழியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, இல்லை இல்லை, நாங்கள் ஜகாத்துடைய பணங்களை கொடுத்து விட்டு வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் இருந்த சூழலில் அதில் மிச்சப்பட்ட பணத்தை நாங்கள் அங்கு அனுப்பி வைக்கிறோம், அங்கு உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று முஆத் ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க. முதல் தடவை அப்படி வருது, எவ்வளவு வந்துச்சு, 1/3 வருது, 3 பகுதியில ஒரே 1 பகுதி மதீனாவுக்கு வருது, 2 பகுதி ஜகாத்து யமனுக்கு வந்துருச்சு. அடுத்து 2வது வருஷம் 3/2 பகுதி மதீனாவுக்கு வருது, ஒரே 1 பகுதியை மட்டும் யமன் வாசிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. 3வது வருடம் முஆத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஜகாத்துடைய பணத்தை மொத்தமாக வசூல் செய்து அப்படியே மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். சொன்னார்கள், ஜகாத் வாங்குவதற்கு யாரும் தகுதியுள்ளவர்கள் இங்கு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை முஆத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த இடத்துல யோசித்து பார்க்க வேண்டும், அல்லாஹுடைய கிருபையை கொண்டு ஜக்காத்தை சரியான முறையில் நாம் கொடுத்தால், கணக்கு போட்டு எனக்கு இவ்வளவு ஜக்காத்து இத்தனை பெர்சன்ட் கொடுத்தாகணும் அப்படிங்கிறத கணக்கு போட்டு நான் என் சொந்த பந்தங்களுக்கு, நான் என்னுடைய ஊரில் இருப்பவர்களுக்கு, என்னுடைய மஹல்லாவில் இருப்பவர்களுக்கு என்று நான் கொடுத்தால் அதிகபட்சம் ஒரு 5 வருடம் என்பது அதிகம்தான், அதற்குள்ளாக இந்த ஊரில் யாரும் குமருகளுக்கு வேண்டும் என்று நம்மிடத்தில் வரமாட்டார்கள், யாரும் வரமாட்டாங்க. எனக்கு அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், மருத்துவ செலவு அப்படி இப்படி நினைச்சு மாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டோம்னா, முஸ்லிம் சமூகத்துல ஜகாத்துடைய பணம் அது கொடுக்கப்படுகிறது. அல்ஹம்துலில்லா, செல்வந்தர்கள் இன்றைக்கு ஓரளவிற்கு கொடுக்கிறார்கள். அல்ல, அவர்களுக்கு பறக்க செய்வானாக, அவர்களுடைய பொருளாதாரத்திலையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் விசாலப்படுத்தி அருள் புரிவானாக என்று நாம் துவா செய்கிறோம். ஆனால் அந்த ஜகாத்துடைய பணத்தை சரியாக கொடுக்க வேண்டும், சரியா கொடுக்கணும், சரியா கொடுக்கணும் கேட்டோம்னா யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத கவனிக்கணும். முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். ஜகாத்துடைய பணத்தை வாங்குவதற்கு யார் தகுதியானவர்கள்? முஸ்லிம்கள் தான். மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது. வர்றவங்க போறவங்களுக்கெல்லாம் ஜகாத், அவர்களுக்கு சதக்கா, தர்மம் என்ன செய்யல, நம்ம தாராளமா கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறார், ஒரு கிராமவாசி, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஓடையை காண்பித்து அதில் நிரம்பி இருக்கக்கூடிய அத்தனை ஆடுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. எல்லா ஆடு உங்களுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க, அவர் சந்தோஷப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தர்மம் கொடுக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஜகாத்துடைய பணம் என்பது அது முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். ஜகாத்துடைய பணத்தை என்ன செய்யணும், முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அடுத்து ஜகாத்துடைய பணத்தை வாங்குவதற்கு தகுதியானவர்கள் ஏழைகளாக இருக்க வேண்டும். பணக்காரங்களுக்கு கொடுக்கலாம், பணக்காரங்களுக்கு நேட்டோம்னா, நம்ம இந்த வருஷம் கொடுக்குறோம், அவர் ஏழையா இருந்தார் கொடுத்தோம், 2வது வருஷம் கொடுத்தோம், அவர் ஏழையா இருந்தார் கொடுத்தோம், 3வது வருஷம் அவர் வெளிநாட்டுக்கு போய் நிறைய சம்பாரிச்சு அவர்கிட்ட ஓரளவுக்கு நிறைய வந்துருச்சு, என்ன செய்யக்கூடாது, அவருக்கு கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜகாத்து செல்லுபடி ஆகாது, அது உங்க மேல கடன் தான்.
இப்ப என் மேல 10,000 ரூபாய் ஜக்காத்து கொடுக்கணும், நான் ஒருத்தருக்கு கொடுக்கணும், 10,000 ரூபாய் கொடுக்கணும். நான் என்ன செய்யறேன், 8,000 ரூபாய் பணத்தை நான் பங்கு வச்சு கொடுத்துட்டேன். ஒரு 2,000 ரூபாய் பணத்தை எடுத்து என்ன செய்யணும்னா, வருஷ வருஷம் கொடுக்கக்கூடிய வளமையா கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு கொடுக்கறேன். அந்த மனிதர் அல்ஹம்துலில்லான்னு இருக்கிறார். இப்ப அந்த மனிதர் இருக்குது, இப்ப சொத்து சுகம் வாடகை வீடு அது இதெல்லாம் நல்லா இருக்கிறார், நல்லா என்ன செய்யறார் அல்ஹம்துலில்லான்னு இருக்கிறார். அப்ப அவருக்கு நான் ஜகாத்துடைய பணத்தை என்ன செய்யக்கூடாது கொடுக்க, அப்படி கொடுத்தேன்னா இந்த 2,000 ரூபாய் என் மேல கடன் தான். நான் ஜகாத்துடைய பணத்துல 10,000 ரூபாய் என் மேல கடமையா இருந்துச்சுல்ல, அதுல நான் 8,000 தான் கொடுத்துருக்கிறேன், நான் 2,000 ரூபாய் கொடுக்கல. இந்த 2,000 ரூபாய் தர்மத்துடைய கணக்கில் சேருமே தவிர ஜகாத்துடைய கணக்கில் சேரான். அப்ப ஜகாத்து வாங்குவதற்கு தகுதியானவர்கள் யாருன்னு பார்த்து கொடுக்கும். அவர்கள் முஸ்லீமாக இருக்கணும், அதே மாதிரி அவர்கள் ஏழையாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம், அவர்கள் என்ன செய்யணும், ஏழையாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அவர்கள் தேவையுடையவர்களாக இருக்கணும், தேவையுடையவர்களாக இருக்கணும். அவங்களுக்கு கொடுக்கறப்ப என்ன செய்யணும்னா, ஓரளவுக்கு அடுத்த வருஷம் அவங்க ரெடியாகணும், ஜகாத்து கொடுக்கறதுக்கு தயாராகணும், அது மாதிரி கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சில பேர் என்ன செய்யறோம்னா, பெரும்பாலும் அப்படித்தான், ஒரு 10,000 ரூபாய் கடன் ஒரு ஜகாத்து கொடுக்கணுமா, 10,000 ரூபாய் என்ன செய்யறோம், 100 ரூபாய் நோட்டா மாத்தி வச்சு என்ன செய்யறது, 1,000 பேத்து கொடுக்கறது, 1,000 பேத்து கொடுக்கறது. இதுல என்ன ஆகும் கேட்டோம்னா, 1,000 பேர் அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் அவ்வளவுதான் முடிச்சு. ஆனா ஒரு ஆளுக்கு கொண்டு போய் கொடுக்கறப்ப என்ன ஆகும், அவருக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்கலாம், அவருடைய சூழல்களை சரி பண்ணலாம். இது மாதிரி செய்யறப்ப என்ன கேட்டோம்னா, அது வந்து ஒரு பெரிய பிரயோஜனம். அவரையும் ஜகாத்து கொடுக்க தகுதியுள்ளவர்களாக மனசு மாத்தணும். இதுல யாரை முற்படுத்தணும் அப்படின்னு கேட்டோம்னா, முக்கியமாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான், நம்ம சொந்த பந்தங்களை தான் முற்படுத்தணும். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், நம்ம சொந்த பந்தங்களை தான் முற்படுத்தணும். யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்முடைய சொந்த பந்தங்கள்ல யாருக்கு நான் செலவு செய்வது கட்டாய கடமையோ, என்னுடைய தகப்பனாருக்கு என்னுடைய தாய்க்கு நான் கொடுப்பது கட்டாய கடமை. நான் ஜகாத்துடைய காசை கொடுக்க கூடாது, நான் சம்பாதிக்கிற காசை கொடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு செலவு செய்ய மேல கடமை. என்னுடைய மனைவிக்கு செலவு செய்வது என் மீது கட்டாய கடமை. என்னுடைய பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரை அவர்களுக்கு செலவு செய்வது என் மீது கட்டாய கடமை. இப்படி நான் யாருக்கு செலவு செய்வது கட்டாய கடமையோ அவர்களுக்கு நான் ஜகாத்துடைய பணத்தை கொடுக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அம்மாக்கு நான் மாசம் மாசம் கொடுத்துருவேன், வருஷத்துல கடைசியில ஜக்காத்துடைய பணத்துல கணக்கு வச்சுக்குவேன் அப்படின்னா ஜக்காத்து கூடாது. ஏன்னா அம்மாவுக்கு கொடுக்கறது கடமை, நீ உனக்கு இல்லாட்டி அம்மாக்கு கொடுத்தாகணும். மார்க்க அந்த அளவுக்கு சொல்லி தருது, சல்லல்லான்னு சொன்னாங்கல்ல, அந்த நீயும் சரி உன்னுடைய பொருளாதாரமும் சரி உன் தந்தைக்கு சொந்தமானது, அவர்களுக்கு பின்னால் தான் அது உனக்கு சொந்தமாகும். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் இருக்கட்டும், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் இருக்கட்டும், அது முதல் உரிமை உன் பெற்றோர்களுக்கு தான் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரும். அதனால என்னுடைய ஜகாத்துடைய பணத்தை நான் என்ன செய்யணும், நான் யாருக்கு நான் செலவு செய்வது கட்டாயமோ அவர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு நான் என்ன செய்யலாம், தாராளமாக கொடுக்கலாம், அவர்களைத்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அவர்களைத்தான் முன்னிலைப்படுத்துறாங்க. அதே மாதிரி ஜகாத்துடைய பணத்தை சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்து கணக்கு வைக்கிறாங்க. நம்ம வர்றோம் பள்ளிவாசலுக்கு, ஜக்காத்துரிய பணம் நம்மகிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஆளு, இப்பதான் பூசா கூட ஒரு 2,000 ரூபாய் பணம் இருக்கு, ஜக்காத்துரிய காசு இருக்குது. என்ன செய்யறாரு, 10 ரூபா நோட்டு 50 ரூபா நோட்டு வச்சுக்கிட்டாரு. பெருநாளைக்கு வர்றப்ப நிறைய பேர் வருவாங்க இல்லையா, பெருநாளைக்கு வரப்ப நிறைய பேர் வருவாங்க, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கேட்கும், அவங்களுக்கு எல்லாம் அந்த ஜக்காத்துரிய காசை கொடுத்தா செல்லாது. ஜக்காத்துடைய காசை வாங்க தகுதியுள்ளவங்கள முக்கியமானவங்க யாருன்னு கேட்டோம்னா, பருவ வயதை அடைந்தவர்களாக இருக்க வேண்டும், முஸ்லீமா இருக்கணும், பருவ வயதை அடைந்தலா இருக்கணும், வாங்கறதுக்கு தகுதியா இருக்கணும். இதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். ஜகாத்து கொடுக்கறப்ப 7 விஷயங்களை மார்க்க என்ன செய்யுது நமக்கு சொல்லி கொடுக்கிறது, அந்த 7 என்ன செய்யணும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஜகாத்துடைய இதுல வந்து நேட்டோம்னா, பொருளாதாரத்தை வச்சு பார்க்க, தங்கத்தை வச்சு பாக்கிறப்ப ஒரு 87 கிராம் என்ன செய்யணும் தங்கம் இருக்கணும், அதாவது ஒரு 11 பவுன் நம்மள்கிட்ட தங்கம் இருந்து அந்த தங்கம் ஒரு வருஷம் நம்மள்கிட்ட சுழன்று வந்துருச்சுன்னு சொன்னோம்னா அந்த தங்கம் உபயோகப்படுத்தப்படாத தங்கமா இருக்கணும். நான் எப்பயும் கழுத்துல போட்டிருப்பேன், இன்னைக்கெல்லாம் பெண்கள் கரிசு மடின்னு போடுறாங்க, கழுத்துல போட்டிருக்காங்க, 10 பவுன் போட்டிருக்காங்க, 12 பவுன் போட்டிருக்காங்க, வலையில எப்பயும் போட்டிருக்காங்க, அந்த நெல் வலையில ஒரு வலையில 1.5 பவுன் ஒட்டு இங்கிட்ட ஒரு 10 வயல் கிட்ட ஒரு 10 வலையில் போட்டிருக்காங்க, ஒரு 50 பவுன் எப்பயுமே ரெகுலரா போட்டிருக்காங்க, வலையில இது மாதிரி இது ரெகுலரா போட்டிருக்காங்க. இதுக்கு ஜகாத்து கடமை இல்லை ஷாஃபி மதுஹப்ல, ஷாஃபி மதுஹப்ல இதுக்கு என்ன இல்ல ஜகாத்து. ஆனா ஹனபி மதுஹப்ல பொதுவாக எல்லா நகைகளுக்கும் ஜக்காத்து கொடுத்தான். இது ஷாஃபி மஹல்லாவா இருக்கிறதுனால ஷாஃபி மட்டும் தான் சொல்லுவேன், ஹனபியாக்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன
அப்ப ஷாஃபி மதுஹபி பொறுத்தவரை அணிந்திருக்கக்கூடிய நகைகளுக்கு ஜகாத் இல்லை, ஆனால் நான் அதிகப்படியாக கொஞ்சம் நகை வச்சிருக்கிறேன், அந்த நகை என்னிடத்தில் ஒரு 11 பவுனை தொட்டு விட்டது. 87 கிராம் சொன்னோம்னா 11 பவுன், 88னா 11, ஒரு கிராம் ஒன்னு இருக்குல்ல, அப்ப ஒரு 11 பவுன் என்கிட்ட வந்துருச்சு சொன்னோம்னா மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா 2.5%. அந்த 11 பவுன் என்ன செய்யுங்க நீங்க, அதுல 2.5% எடுத்து என்ன செஞ்சிடணும், நம்ம கொடுத்தோம் அதில் ஜகாத்துடைய கணக்கு போட்டு என்ன செய்யணும், நம்ம ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தோம். நகை வெள்ளியா இருக்குது எங்கிட்ட வீட்டில், வெள்ளி பாத்திரங்கள் நிறைய வச்சிருப்பாங்க, உபயோகப்படுத்தப்படாத வெள்ளி பாத்திரங்கள் நிறைய இருக்கும், ஏன்னா வெள்ளி பொதுவாக யாரும் உபயோகப்படுத்த மாட்டாங்க, அது செய்ய நிகழ்ச்சி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் தனியா வச்சிருந்தாங்கன்னா 612 கிராம், எத்தனை 612 கிராம். இப்ப உள்ள கணக்கு மதிப்பீடு இன்னைக்கு காலையில பார்த்தப்ப ஒரு கிராம் வெள்ளி 75 ரூபான்னு சொன்னாங்க, ஒருத்தர் விசாரிச்சு, நான் வெள்ளி விக்கிற ஒருத்தர் விசாரிச்சு, அவர் சொன்ன 75 ரூபாண்டாது. அப்படி கணக்கு போடுறப்ப கிட்டத்தட்ட 46,350 ரூபாய் இந்த அளவு நம்மிடத்தில் இருந்தால், வெள்ளியோ அல்லது இதே அளவு இந்த பொருளாதாரத்திற்குண்டான பணமோ அல்லது அதற்குண்டான கடை சரக்குகளோ அல்லது அதற்குண்டான ஏதாவது நம்மிடத்தில் இருந்தால், இப்ப நான் என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து ஜகாத்து கொடுக்கணும். இப்ப என் மேல ஜகாத்து கடமை ஆயிருச்சு, ஜகாத்து கடமையாச்சு. அப்ப நான் என்ன அர்த்தம், ரெண்டு விஷயம் இருக்குது, 46,350 இன்னைக்குள்ள நிலவரம், நாளைக்கு குறையலாம் கூடலாம், நீங்க ஜகாத்து கொடுக்கறப்ப என்ன செய்ய கணக்கு வச்சுக்கணும். அப்ப இன்னைக்குள்ள நிலவரத்துல இந்த காசு எங்கிட்ட இருந்துச்சு, அது ஒரு வருஷம் எங்கிட்ட சுழன்று வந்துருச்சு அப்படின்னு, ஒரு வருஷம் கணக்கு, வருஷ வருஷம் ஜகாத்து கொடுக்கணும், வருஷ வருஷம் என்ன செய்ய ஜகாத்து கொடுத்தான், 1400 வருஷமா இதான் சட்டம், 1400 வருஷமா இதான் சட்டம். இடையில யாரோ என்னமோ சொல்லுவாங்க, அதை பத்தி பேச தேவையில்லை, நம்முடைய மார்க்கத்துல நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டம் இதுதான். அதனால இந்த அளவு எங்கிட்ட இருந்துருச்சு, ஒரு வருஷம் கடந்துருச்சு, அப்படின்னா நாம என்ன நினைச்சு கூடாது, 46,350 ரூபாய்க்கு வச்சிடணும், இது ஒரு வருஷம் ஃபுல்லா அப்படி இருந்தா தான் நம்ம மேல கடமை, அப்படி கிடையாது. இந்த 47,350 ரூபா இது திடீர்னு 10,000 ரூபா நம்ம எடுக்கிறோம், மறுபடியும் போடுறோம், அப்படி இப்படின்னு வருது போகுது, ரொட்டேஷன் ஆயிட்டு இருந்தாலும் கூட அந்த காசு மதிப்பு அப்படி இருந்துட்டே இருக்கு. ஒரு வருஷம் ஆச்சுன்னு கேட்டோம்னா, நான் அந்த ஒரு வருஷம் கழிச்சு என்ன செய்யட்டோம்னா அதுல 2.5% என்ன செய்யணும், நாம ஜகாத்து கொடுத்தாகணும். இந்த பணம் வந்துருச்சுன்னா ஜகாத்து கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நான் வந்து விட்டேன், நான் ஜகாத்து வாங்குவது தடை, ஜகாத்து வாங்குறது என்னது தடை, ஜகாத்து வாங்கக்கூடாது. அதனால என்ன செய்யணும்னா ஜகாத்துக்கு இந்த அளவுகோல வச்சுக்கணும், கடை சரக்குகள். இப்ப இன்னைக்கு இந்த சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஒரு 10 லட்ச ரூபா கடையில கொடுக்குறாங்க, ஒரு 10 லட்ச ரூபா கடையில கொடுத்துட்டு இவங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர் வீட்டில் உட்காந்துக்கிறாங்க, ஒரு வருஷம் கழிச்சு புது கணக்கு போட்டு பாக்குறப்ப எவ்வளவு வருது, அதுல 1-2 லட்ச ரூபா வந்துருச்சு, இந்த 2 லட்சத்துக்கு ஜகாத்து கொடுக்கலாமா இல்ல இதுதான் கொடுக்கணுமான்னு கேட்கிறான். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. எப்படி கொடுக்கணும் கேட்டோம்னா, என்னுடைய பொருளுக்கு நான் ஜகாத்து கொடுக்கணும், 10 லட்ச ரூபா நான் கொடுத்தேன்ல, அந்த 10 லட்ச ரூபாய்க்கு உண்டான ஜாமான்கள் என்னென்ன இருக்குதோ அவைகளுக்கு தான் ஜகாத்து கடமையாகணுமே தவிர, இந்த காசு வந்து இது ஒரு வருஷம் கடந்தா தான் இது மேல ஜகாத்து கடமையாகும். இது என்ன செய்ய தனியா ஒரு வருஷம் கடக்கணும், இதுக்கு தனி ஜகாத்து கடமை, அதுக்கு தனி கடமை, ஏன்னா இது லாபத்துல கொடுக்கறது, அது கடை சரக்குகள்ல என்னது சரக்கு எடுக்கிறது, அது என்ன கணக்கு எடுக்கிறது இல்ல, அந்த கணக்கு எடுத்து கணக்கு பார்த்து என்ன செய்யறது ஜகாத்து கொடுக்கணும், இதுல நம்ம கவனம் செலுத்தணும். அதே மாதிரி கடன் இருக்கு, அதே மாதிரி என்னன்னா கடன் இருக்கு, இந்த கடன் இருக்கிறப்ப நான் ஜகாத் நிறைய பேத்துக்கு ஒரு இது, நிறைய பேத்துக்கு என்னன்னு கேட்டோம்னா கடன் இருக்குது, நான் 10 லட்ச ரூபா நான் ஒருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கிறார், ஆனா 10 லட்ச ரூபா எனக்கு வர வேண்டியது இருக்கு, அப்ப டேலி பண்ணி முடிச்சிட வேண்டியதுதான். கடன் அப்படிங்கிறது தனி, அதை இது என்ன செய்யக்கூடாது, கணக்கு கடன் இருந்தா நீங்க தனியா நிச்சயிச்சுக்கோங்க, கொடுத்துக்கோங்க, வந்து கையெல்லாம் பண்ணிக்கோங்க, ஆனா இந்த காசு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசுக்கு நீங்க என்ன செய்யணும், ஜகாத்து கொடுத்தா இல்ல நான் கடன் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க கடனை கொடுத்துட்டா இதுல குறைஞ்சிடும், அப்ப இதுல இருக்கிறது கொடுத்தா போதும், நாங்க இதையும் வச்சுக்குவோம் அதையும் கணக்கு வச்சுக்குவோம் அப்படிங்கறதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல அனுமதி கிடையாது. ஷாபி மதுகப்பை பொறுத்தவரைக்கும் கடன் இருந்தாலும் என்னதான் ஜகாத்து கொடுக்க வேண்டிய ஜகாத்தை கட்டாயம் செஞ்சாகணும், கொடுத்தாகணும். கடன் என்பது ஜகாத்தை குறைக்கும், உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க என்ன செஞ்சாகணும், கொடுத்தாகணும் அப்படிங்கிற மனசுல வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் தொகையா நான் கொடுத்துருக்கேன், ஒரு பக்கத்துல கடன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறேன், கடை வச்சிருக்கிறோம், 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம், 20 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம்னா அதற்கு ஜகாத்து கிடையாது, ஏன்னா அது வந்து கடனாக இருந்தா திருப்பி நமக்கு வர வேண்டியதாக இருந்தாலும் நம்ம நினைச்ச நேரத்தில் எடுத்து செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத காரணத்தினால் அதற்கு ஜகாத்து கடமை இல்லை என்று என்ன செய்யறாங்க இமாமுகள் நமக்கு சொல்லித்தரா. கையில் இருக்கக்கூடிய மணி, லிக்யூட் மணி இருக்கல, கையில் இருக்கக்கூடிய பணம் இருக்குது, இதற்கு என்ன செஞ்சாகணும், நம்ம கண்டிப்பா ஜகாத்து கொடுத்தாகணும் அப்படிங்கிற சொல்லித்தரான்.
இதை செய்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும், அதை செய்தால்தான் இது ஏற்றுக்கொள்ளப்படும், ரெண்டுல ஒன்ன விட்டாலும் ஒண்ணு என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான். ஒன்னு அத்தியுல்லாஹ வ அத்தியு ரசூல், அல்லாஹுக்கு மட்டும்தான் நான் கட்டுப்படுவேன், நபிக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னா நீ முஸ்லீம் கிடையாது, நீ முஸ்லீம் கிடையாது. ரெண்டாவது வஷ்குருலி வலி வாலிதை, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவேன், என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் நன்றி செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது நன்றியாக கருதப்படாது. அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும், பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தணும். அந்த நன்றி செலுத்துதல்ல அல்லாஹவை விட்டுட்டு பெற்றோர்களுக்கு செஞ்சாலும் சரி, பெற்றோர்களை விட்டுட்டு வெறும் அல்லாஹுக்கு மட்டும் செஞ்சாலும் சரி ஏற்றுக்கொள்ளப்படாது, ரெண்டு பேர்த்துக்கும் நன்றி செலுத்தி ஆகணும். மூணாவது அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபி நமக்கு சொல்லி தருவாங்க, அகீமுஸ் ஸலாத்த வ ஆதுஸ் ஸகா, ஸகாத்தையும் கொடுக்கணும் தொழுகையும் செய்யணும். தொழுகிற நான் 10,000 ரக்காத்து தொழுகருக்கு தயார், ஆனா 10 பைசா இழக்க தயார் இல்லைன்னு சொன்னோம்னா உன் தொழுகை அல்லாஹ்விடத்துல கபூல் செய்யப்படாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் எப்படி தொழுகையில கவனம் செலுத்துவேனோ அதே மாதிரி மகரிபுக்கு வர்றேன், வந்து தக்பீர் விட்டு தொழுகிறேன், இமாம் ஒரு ரக்காத் முடிச்சிட்டாரு, நான் ரெண்டாவது ரக்காத்துல ஜாயின் பண்ணேன், நான் அவர் இமாம் சலாம் சொல்றப்ப நானும் சலாம் சொன்னா தொழுகு கூடுமா, கூடுமாங்க தொழுக, கூடாது. நான் 3 ரக்காத்தான் தொழுதா, 3 ரக்காத் தொழுதா தான் மகரிபுடைய தொழுக, 4 ரக்காத் தொழுதா தான் அல்லது லோஹரோ அசுர யுஷாவா இருக்கும், 2 ரக்காத் தொழுதா தான் சுபுகா இருக்கும். நான் இதை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது கண்டிப்பா குறைக்கவும் முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டோம்னா, இதே மாதிரி தான் ஜகாத்து, உங்க மேல எவ்வளவு கடமையோ அதை கொடுத்தால் தான் முழுமையாக அல்லாஹ் கபூல் செய்வானே தவிர, ஏதோ வருஷம் ஒரு அமௌண்ட நம்ம பிக்சட் பண்ணிட்டு அதை கொடுத்தா போதும் அப்படின்னு இருந்தோம்னா அது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது, அது கண்டிப்பாக குற்றமாகத்தான் வரும் என்பதை நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். ஜகாத்துடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி அதே மாதிரி என்ன கேட்டோம்னா, வருஷம் கொடுத்து பழகியாச்சு, இந்த வருஷம் வியாபாரத்துல நஷ்டம், இஸ்லாம் உங்களை நிர்பந்திக்கல, கடன் வாங்கி கொடுக்க சொல்லல, நீங்க முடிஞ்சா கொடுங்க, உங்களால கடமையானதிலிருந்து நீங்கள் எடுத்து கொடுத்தா போதுமே தவிர நீங்க என்ன செய்ய தேவையில்லை, யார்ட்டையும் கடன் வாங்கி கொடுக்க தேவையில்லை. வருஷம் 10,000 ரூபாய் கொடுத்தேன், எனக்கு 1 லட்ச ரூபாய் லாபம் வந்துச்சு, 10,000 ரூபாய் கொடுத்தேன், இந்த வருஷம் எனக்கு 2 லட்ச ரூபாய் லாபம் வந்தா நான் 20,000 ரூபாய் கொடுப்பேன். நான் பேச்சுக்கு சொல்றேன், கணக்குல ஒரு பேச்சுக்கு வருஷம் 1 லட்சத்துக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன், 2,500 ரூபாய் கணக்கு வச்சுக்கோ, 1 வருஷத்துக்கு 1 லட்சம் எனக்கு தந்தாங்க, 2,500 ரூபாய் கொடுத்தேன் நான், இந்த வருஷம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு எனக்கு 2 லட்சம் கிடைச்சது, நான் 5,000 ரூபாய் கொடுக்கணும். ஆனா என்ன செஞ்சிட கூடாது, போன வருஷம் 2,500 தானே கொடுத்தோம், அதனால அதோட நிப்பாட்டிக்கலான்னு கொடுத்தா ஜகாத்து செல்லாது, ஜகாத்து செல்லாது. அதே மாதிரி இந்த வருஷம் எனக்கு லாபம் இல்ல, கொரோனா காலம், வியாபாரம் இல்ல, நஷ்டமாயிருச்சு, எனக்கு வந்தது ரொம்ப கம்மி, 50,000 ரூபாய் தான் வந்திருக்குது, அல்லது 40,000 தான் வந்துச்சு, ஜகாத்துடைய அளவே அடையில, 40,000 தான் வந்துச்சு, ஜகாத்துடைய அளவு அடையலன்னா ஜகாத்து நம்ம மேல கடமை இல்லை, நீங்க கடன் வாங்கி கொடுக்கணும்னு மார்க்க என்ன செய்யல நமக்கு சொல்லல, மார்க்க என்ன செய்யல நமக்கு சொல்லல. அதனால இந்த விஷயத்தை நம்ம கவனமா இருக்கணும். ஜகாத் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஜகாத் அப்படிங்கிறது ரொம்ப ஆகச்சிறந்த ஒரு இது. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் அல்லாஹ் சில மனிதர்களுக்கு பறக்க செய்யட்டும், சில மனிதர்கள் சிறப்பாக செய்கிறார்கள், கரெக்டா கணக்கு போட்டு ஸ்டாக் எடுத்து எல்லாம் பண்ணி கரெக்டா நினைச்சு அக்யூரட்டா கொடுக்குறாங்க, வீட்டில் உள்ள நகைகள் எது அது இது இதுன்னு பார்த்து நினைச்சு எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா சில பேர் குத்து மதிப்பா கொடுக்குறாங்க, மறந்துடக்கூடாது. அல்லாஹுடைய எச்சரிக்கை செய்தி, நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய முகங்கள், நெற்றி, முதுகு இதெல்லாம் என்ன செய்யப்படும், சூடு போடப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சூடு போடப்படும், எதை கொண்டு சூடு போடப்படும், நீங்கள் எதை ஜகாத்தாக இருந்த பொருளில் எதை நீங்கள் சேகரித்து வைத்தீர்களோ, கொடுக்காம கஞ்சத்தனம் பண்ணி வச்சீங்களோ, அதை கொண்டே அல்லாஹ் உங்களை தண்டிப்பான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். அதை கொண்டே அல்லாஹ் தண்டிப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டோம்னா, நம்ம இங்க ஏமாத்திரலாம், இங்க நம்ம ஏமாத்திரலாம், நம்ம சேர்த்து வச்சுக்கலாம், ஆனா நாளை மறுமையில நம்மளை விட ரொம்ப கணக்கு கரெக்டா அக்யூரட்டா போடக்கூடிய அல்லாவுக்கு முன்னாடி நிக்கிறப்ப அதை பயந்துக்கணும், அதை நம்ம என்ன செய்யணும், பயந்துக்கணும். அதே மாதிரி ஜகாத்துடைய பொருளை ஏமாத்தி நீங்க வைக்கிறது இருக்குதே, அது உங்களுக்கு கண்டிப்பாக ஆபத்து தான், கண்டிப்பாக ஆபத்து தான். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக அழகாக சொன்னார்கள், ஜகாத்துடைய பணம் இருக்குதே அது அழுக்கு, ஜகாத்துடைய பணம் இருக்கு அது என்னது, அது அழுக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பாஷையில சொல்ற மாதிரி இருந்தா, ஒரு கூட தக்காளியில ஒரு தக்காளி அழுகின தக்காளியா இருந்துச்சுன்னா அது எப்படி எல்லாத்தையும் அழிச்சிருமோ அழுக செய்திருமோ, அதே மாதிரி தான் நீங்க கொடுக்க வேண்டிய ஜகாத்துடைய பணத்தை கொடுக்காம உங்களுடைய பணத்தோடு சேர்த்து வைத்துக் கொண்டால், உங்களுடைய பணத்தோடு சேர்த்து வைத்துக் கொண்டால் அந்த ஜகாத்துடைய பணம், அழுக்கான அந்த பணம் உங்களுடைய சுத்தமான பணத்தையும் அழுக்காக்கிவிடும். அழுக்கான பணம் என்ன செய்யட்டோம்னா நோய்களை தரும்,
திடீர் திடீர்ங்கிற பித்தனாக்களை தரும், விபத்துகளை ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த சமூகம் ஜகாத்து கொடுக்காம இருக்குதோ, எந்த சமூகம் ஜகாத்தை சரியாக கொடுக்காமல் இருக்கிறதோ, அந்த சமூகத்தில் திடீர் மரணங்கள் ஏற்படும், அகால மரணங்கள் ஏற்படும், விபத்துகள் ஏற்படும், புதிது புதிதாக நோய்கள் ஏற்படும் என்று நினைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்து நமக்கு சொல்லித்தரான். அதனால ஜகாத்துடைய விஷயத்துல கவனமா இருக்கணும். கொடுத்தா நன்மை அவ்வளவுதானா? அப்படி இல்லை, கொடுக்கலினா மிகப்பெரிய பாவம். கொடுத்தா என்ன நன்மை? கொடுத்தா என்ன நன்மை? சுபஹானல்லாஹ், கொடுத்தா அதை விட ஹைர் வேற எதுவுமே கிடையாது. சல்லல்லான்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள். என்ன துவா செஞ்சாங்க? யாரு சரியாக ஜகாத்து கொடுக்கிறார்களோ அவர்களுடைய கரங்கள் என்றைக்கும் உயர்ந்த கரங்களாகவே இருக்கட்டும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜகாத்து கொடுக்கிறவங்க யாரும் தாழ்ந்து போக மாட்டாங்கன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதோ ஒன்னு ரெண்டு விதிவிலக்காக சில சமயங்களில் சோதனை என்ற அடிப்படையில் வரலாமே தவிர, யதார்த்தம் ரசூலுல்லாஹுடைய துவா என்னன்னு கேட்டோம்னா, உயர்ந்த கைகள் என்றைக்கும் உயர்ந்தே இருக்கும், அது தாழ்ந்து போகாது இன்ஷா அல்லாஹ், அது தாழ்ந்து போகாது இன்ஷா அல்லாஹ். ஜகாத்து கொடுத்தா என்ன? உங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய முசீபத்துகள் நீங்கும் சல்லல்லாஹு சொல்லி கொடுத்தான். ஜகாத்து கொடுத்தா என்ன? உங்களுடைய நோய்களுக்கு அது ஷிஃபாவாக இருக்கும் சல்லல்லாஹு சொல்லி கொடுத்தான். ஜகாத்து கொடுத்தா என்ன? உங்களுடைய ஆயுள் அதிகரிக்க அது காரணமாக இருக்கும் சல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க. ஜகாத்து கொடுத்தா என்ன? அல்லாஹ்வுடைய திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் சல்லல்லாஹு சொன்னாங்க. ஜகாத்து கொடுத்தா என்ன? நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் என்று நமக்கு சொல்லி தரப்படுகிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத் என்பது இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிறது. அதை நம்ம இன்ஷால்லா கண்டிப்பா பண்ணணும். கொடுக்கலாமா இன்ஷால்லா? இதுல நம்ம ஏமாத்திட்டு நாம ஒண்ணு ஜெயிச்சிட முடியாது, நம்ம ஒன்னு செய்ய முடியாது, மிச்சப்படுத்திட முடியாது, நம்ம ஒண்ணு பெருசா மிச்சப்படுத்த. ஏன்னா பொருளாதாரம்ங்கிறத நல்ல மனசுல வச்சுக்கோங்க. பொருளாதாரம் அல்லாஹ் கொடுக்கறது. இந்த சிந்தனை மனசுல வரணும் முதல்ல. இந்த வருஷம் கொடுத்தாச்சு, அடுத்த வருஷம் திருப்பி கொடுத்தா குறைஞ்சிருமே, இது ஷைத்தானுடைய சிந்தனை. வல்லாஹு, அதாவது வந்து ஷைத்தான் யஈதுக்கும் அல் ஃபக்ர். ஷைத்தான் என்ன செய்யறான்? வறுமையை கொண்டு உங்களுக்கு வாக்கு தருகிறான், வறுமையை கொண்டு உங்களுக்கு வாக்கு தர்றான். இந்த வருஷம் கொடுத்தாச்சு, அடுத்த வருஷம் கொடுத்தா குறைஞ்சிரும், அதுக்கு அடுத்த வருஷம் கொடுத்தா குறைஞ்சிரும், இப்படி குறைஞ்சிட்டே போகுமே அப்படிங்கிற ஷைத்தானுடைய சிந்தனை, ஷைத்தானுடைய வாக்குறுதி. ஆனால் வல்லாஹு யுர்பி சதகாத், அல்லாஹ் ஒரு வாக்கு கொடுக்கிறான். எப்படிப்பட்ட வாக்குன்னு கேட்டோம்னா, நீ கொடு, கொடுப்பதற்கு கொடுத்தவன் மறுபடியும் கொடுக்க சக்தி பெற்றவன். அவ்வளவுதான். முன்னாடி கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன ஒரு ஒரு அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்தானா, அதை விட பல மடங்கு கொடுப்பதற்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா பொருளாதாரம் என்பது வலில்லாஹி ஹஸாயினு சமாவாத்தி வல்லாஹ், அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது உலகத்தினுடைய பொருளாதாரம். அவன் யாருக்கு நாடுறானா அவனுக்கு கொடுக்கறான், யாருக்கு நாடுறானா அவனுக்கு கொடுக்கறான், யாருக்கு நாடுறானா அவன்கிட்ட பிடுங்குகிறான், அவன்கிட்ட இருந்து பிடுங்கிடுவான். நம்ம அல்லாஹ்வுடைய நாட்டத்துல வாங்குபவர்கள், அல்லாட்டிருந்து வாங்குறவனா இருக்கணும், மக்களுக்கு கொடுக்கறான். அதே மாதிரி வாங்குறதுலயே குறியா இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான செய்தி சொல்ல முடிச்சிடறேன் நானு. வாங்குறதுலயே குறியா இருக்கக்கூடாது. இன்றைக்கு சில மக்கள் இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட மக்கள் கேட்டோம்னா, அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு செய்தி சொன்னா, ஏன் அவர் நல்லா செய்வாரு, அவர் நினைச்சா, ஏன் உனக்கு என்ன குறை, உனக்கு கொடுக்கற தகுதி இருக்கிறனாலதான் உங்கள்கிட்ட வந்து கேட்கறாங்க. நான் அடிக்கடி சொல்றதா, உங்கள்கிட்ட கொடுக்கற தகுதி இருக்கிறனாலதான் உங்கள்கிட்ட வந்து கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்க? உங்களால கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க இன்ஷால்லா. நீங்க என்ன செய்யக்கூடாது? அவங்களையும் கூட சாட்டக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஊரை பொறுத்தவரை, ஒரு சில இடங்களை பொறுத்த எப்படி நட்டோம்னா, அவர் நினைச்சா அவர் அவரே இவ்வளவு செய்யலாமா, அவர் ஏன் இங்கெல்லாம் வர்றாரு, அவர் ஏன் அதெல்லாம் கேட்கிறாரு, அவருடைய இஷ்டங்க, அவர் அவருடைய கணக்கு பார்த்து அவர் கொடுத்துக்குவார், அவர் அவருடைய கணக்கு கொடுத்துக்குவார், நீங்க உங்களுடைய கணக்கை என்ன செய்யுங்க, நீங்க கொடுங்க. அதே மாதிரி வாங்குறதுலயே குறியா இருக்க சல்லல்லாஹுடைய என்ன சில விரும்பல, கொடுக்கறதுக்கு ரொம்ப வலியுறுத்தி சொன்ன இஸ்லாமிய மார்க்கம், கொடுக்கறதுக்கு வலியுறுத்தி சொன்ன இஸ்லாமிய மார்க்கம், குதிரையில வந்து கேட்டாலும் கொடுன்னு சொல்லிச்சு இந்த மார்க்கம், குதிரையில வந்து கேட்டாலும் கொடு அப்படின்னு சொல்லிச்சு மார்க்கம். அந்த அளவுக்கு வலியுறுத்தி சொன்ன இந்த மார்க்கம் வாங்கக்கூடிய விஷயத்துல மிக அதிகமாக பத்தினித்தனத்தோடு வாழ்வதற்கு உபதேசம் செய்கிறது, பத்தினித்தனத்தோடு வாழ்வதற்கு உபதேசம் செய்யுது. ஹக்கீம் இப்னு ஹிஷாம்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேக்குறாங்க, யாரும் ஏதாவது கொடுங்கன்னு கேட்கிறப்ப அவங்க சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க, ஒரு பெரிய அளவு கொடுக்குறாங்க, மறுபடியும் கொடுங்கன்னு கேட்கிறப்ப மறுபடியும் கொடுத்தாங்க, மறுபடியும் கொடுங்கன்னு கேட்கிறப்ப ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லப்பா இந்த செல்வம் இருக்குது, இது வந்து ஹல்வன், இது ஒரு இனிப்பானது, கடைக்க 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 நம்ம வாயை வச்சுக்க நமக்கு என்ன செய்யும், அது ஒரு ஆசையா தான் இருக்கும். ஆனா உன்னை மறந்துடாத, வாங்குற கரத்தை விட கொடுக்கும் கரம் உயர்வானது அல்லாஹ்விடத்தில், அல்லாட்ட வாங்குற கரத்தை விட கொடுக்கற கரம் தான் ரொம்ப உயர்வானது அப்படின்னு சொன்ன ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக இனிமேல் நான் யாரிடத்திலையும் கையேந்த மாட்டேன். நல்லா கவனிக்கணும், யார்ட்டையும் என்ன செய்ய மாட்டேன் இன்ஷா அல்லாஹ், இனிமேல் நான் கையேந்த மாட்டேன்னு சொன்னாங்க. சிரமத்துலதான் இருந்தாங்க,
கஷ்டத்துல தான் இருந்தாங்க. ஆனா யார்த்தையும் கையெழுந்தல. எந்த அளவுக்கு கேட்டோம்னா அவருடைய சிரமத்தை பார்த்து இறக்கப்பட்டு அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹால ஒரு தொகையை அன்பளிப்பாங்க. ஜக்காத்துடைய காசு எடுத்து நிசீரார் கொடுக்கிறார், பைத்துல் மால் இருந்து எடுத்து கொடுக்கிறார். இல்ல இல்ல நான் வானான், எனக்கு வேணாம், நான் நபியிட்டையே வேணான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வாங்கல, நான் வேணாம். உமர் ரதி அல்லாஹால காலத்திலையும் கொடுக்குறாங்க, அப்பையும் வேணான்ட்டார், அப்பயும் வேணான்ட்டார். இப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில பேசிக்கிறாங்க, ஒரு தான் பாவம் ஏழையா இருக்கிறாரு, பைத்துல் மால் ஏதாவது கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சில மூணாவது மனிதர்கள் பேசிக்கொள்கிறாரு. அப்ப உமர் ரதி அல்லாஹால வெளிப்படையா சொல்லிட்டாங்க, நாங்க கொடுத்தோம் ஒரு வாங்கல, எங்களை எதுவும் குறை சொல்லாதீங்க அப்படின்னு செஞ்சுட்டாங்க, வெளியில அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. இந்த சிரமத்திலேயே தான் ஓடுச்சு ஹக்கீம் இப்னு ஹிஷாம் ரதியல்லாஹுத்தல் அவர்கள். அந்த பத்தினித்தனத்தின் காரணமாக, அந்த பொறுமை சகிப்புத்தன்மையின் காரணமாக அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பெரிய விசாலத்தன்மையை கொடுத்தா. எந்த அளவுக்குன்னா சில ஆண்டுகளில் அல்லாஹ் அவருடைய செல்வத்தில் பறக்க செஞ்சா, அவருடைய வியாபாரத்தில் பறக்க செஞ்சா, அவருடைய எல்லாத்துலையும் பறக்க செஞ்சா. அவர் ஹஜ்ஜுக்கு போறாரு, 100 ஒட்டகங்களை வாங்கி குர்பானி கொடுக்கிறார். 100 ஒட்டகங்கள். ஒரு ஒட்டகம் அப்படிங்கிறது நம்ம காசுல இப்ப உள்ள இன்னைக்குள்ள கணக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 லட்சம் 7 லட்சம் அந்த காலத்து கணக்கு சொல்றேன் நான். அந்த காலத்துல 100 ஒட்டகம்னா நீங்க கணக்கு கோடிக்கணக்கான பெருமதியுள்ள அந்த ஒட்டகங்கள் என்ன செய்யறாரு, குர்பானி கொடுக்கிறார். அதே ஹக்கீம் இப்னு ஹிஷாம் அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறாரு, ஒட்டகத்தை விட உயர்ந்த 100 அடிமைகளை விலைக்கு வாங்கி அந்த அடிமைகளை உரிமை பெறுகிறார். அந்த அடிமை செய்யறாரு, உரிமை பெறுறாரு. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, நான் வாங்க மாட்டேன்னு பத்தினித்தனத்தோடு அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையோடு இருந்தார், அல்லாஹ்வுக்கு விசாலப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் விசாலப்படுத்தி கொடுத்தான். கொடுக்கிறவங்களுக்கும் அல்லாஹ் பறக்க செய்வான், வாங்காம இருக்கிறவங்களுக்கும் அல்லாஹ் பறக்க செய்வான். இதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லிக் கொடுக்க விஷயம். அதனால இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொடுப்போம். அதே மாதிரி நான் ஜகாத்து வாங்கத்தான் தகுதி இருக்கு, எனக்கு கொடுக்க தகுதி இல்லைன்னு யாரும் சொல்ல வேண்டாம். எங்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது, 46,350 ரூபாய் தான் ஜகாத்து கடமையாகும் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த 10,000 என்னால முடிஞ்ச ஜகாத், என்னால முடிஞ்ச சதக்கா, ஜகாத்து கடமையான ஜகாத்துல என்னால முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கொஞ்சமாவது என்ன செய்யணும், கொடுக்குற ஒரு சூழலை உருவாக்கிக்கணும். அதே மாதிரி வசதியானவர்கள், ஜகாத்து கடமையானவர்கள் என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு கணக்கு பார்த்து சரி பண்ணி நம்முடைய மஹல்லாவை சரி பண்ணி கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மஹல்லாவை சரி பண்ணி செய்யணும், கொடுக்கணும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வறுமை இல்லாதவர்களாக நம்மை ஆக்கிய முடிவானாக, அல்லாஹுடைய அந்த சட்டத்திட்டங்களை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிய முடிவானாக. அல்லாஹ் எந்த சட்டத்தை எப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அதை அப்படிக்கப்படி பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன் வ ஆஃபிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு